குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஹிக்கல் ஸ்டடி சென்டர். இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸோட ரிசல்ட் பற்றின டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மொத்தம் எல்லாருமே ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, எந்தெந்த கம்யூனிட்டி வைஸ் கிடைக்கும்ன்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு இன்னும் ஷோரான டேட்டாஸ் கிடைக்கல. ஓகேங்களா, ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு ஜென்ரல் பொறுத்த வரல ஒரு 2000 வரல கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, நமக்கு அக்யூரேட்டாக பார்த்தோம்னா 31% வச்சோம்னா 1859 பேர் வருவாங்க. ஓகேங்களா, அப்போ அதில் எத்தனை பேர் வந்து குரூப் ஒன் போஸ்டிங் எடுத்தாங்க அண்ட் மற்ற போஸ்டிங் எடுத்தாங்கன்றது நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது. ஓகேங்களா, அப்போ அதில் கொஞ்சம் குறையும். ஓகேங்களா, அது மாதிரி ஒன்று ஒன்றுத்துலேயே குறையும். எம்பிசியை பொறுத்தவரையிலும் ஒரு 1500 எடுத்தவங்க வரலுமே கிடைக்கும். ஓகேங்களா, 1500 1600 எடுக்கிறவங்களுக்குமே கிடைக்கும். ஓகேங்களா, எம்பிசியில் கம்யூனல் ரேங்கிங் இருக்குது. ஓகேங்களா, பிசியில் கம்யூனல் ரேங்கிங்கில் 1900 2000 வரலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்மில் 230 வரலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சியில் ஒரு 1300 1400 வரலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, நமக்கு கம்யூனல் வேகன்சிலேருந்து இன்னுமே நமக்கு கொஞ்சம் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இன்னும் ஜென்ரலில் நம்ம கம்யூனிட்டிலேருந்து இப்போ நிறைய பேர் போஸ்டிங் எடுக்க இருக்க இங்கே ரேங்கிங் டிஃபர் ஆகும். அது என்னன்றது நம்மளால் ஷூராக சொல்ல முடியாது. ஓகேங்களா, அதை நான் கவுன்சிலிங் போய் இந்த லிஸ்ட் வச்சு பார்க்குறப்ப தான் தெரியும். ஓகேங்களா, இது வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இங்கே வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சரண்யா மேடம் வந்து இப்போ தான் இதில் ரொம்ப ஸ்பெஷல், நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து நமக்கு வந்து சரண்யா மேடம். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு லாஸ்ட் இயர் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, எனக்கு எதுவுமே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன், எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி வந்தாங்க. ஓகேங்களா, இப்போ அவங்க கம்யூனல் ரேங்க் படி பார்த்தா 274, ஓவரால் ரேங்க் வந்து 1067. ஓகேங்களா, நம்ம நிறைய பேர் சொல்லலாம், பட் ஆனால் இவங்க வந்து என்ன ஃப்ரெஷராக ஒருத்தவங்க வந்துட்டு இவங்களால வந்து இவ்வளோ தூரம் பண்ண முடியுது. ஓகேங்களா, இது வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் பண்ணாங்க. ஓகேங்களா, அவங்களோட ஃபீட்பேக் தான் நம்ம பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச், கைடன்ஸ் இருக்கு ஸோ மச். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு மெயின்ஸை நோக்கி போக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி. ஓகேங்களா, நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா, அது போல தான் இப்போவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரீஸ்டார்ட் பேட்ச்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதிலிருந்துமே வந்து கம்மிங் குரூப்பில் நிறைய ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக வரும். அதனால தான் நம்ம முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சமாக சிலபஸ் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணிட்டு போவோம். ஒரே ஏரியா நம்ம ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஓவராக படிக்கிறது ஒரே டைமில் ஒரு டம்ப் பண்ணுறதுன்றது இந்த கான்செப்ட் ஒரு கிளாரிட்டி கொண்டு வராது. நமக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ்க்கும் நமக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா, அடுத்தது ப்ரிலிம்ஸ் பண்ணுறப்போ அதனால தான் முக்கியமாக வந்து முன்னாடியே ஆரம்பிச்சது. இந்த வருஷம் முன்னாடி ஆரம்பித்தது காரணமும் இதுதான். ஓகேங்களா, நம்ம பாருங்கள், போன மார்ச் மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்ததால தான் உங்களால் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து எழுத வந்திருக்காங்க. ஓகேங்க, அவங்களே அவங்க கொடுத்த ஃபீட்பேக் தான் இது. நிறைய மோட்டிவேட் பண்ணுனீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின் யூடியூப்பில் சாம்பிளுக்கு போட்டு அந்த மூமெண்ட் தான் என் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வர வந்து. ஓகேங்களா, வர வச்சு தான் இப்போ வந்து வந்து எவ்வளோ தேங்க்ஸ் இருந்தாலும் பார்த்தாலும் தேங்க்யூ. ஓகேங்களா, அது மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இங்கே இருந்தாலும் இவங்க ஒரு ஸ்பெஷல் இந்த அந்த மாதிரி தான் அபிநயா மேடமும் இவங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ குரூப் ஒன்னுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னே சொல்லிருக்காங்க. தேங்க்யூ சார். தோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் பெட்டர் மார்க் தென் திஸ் ஐ நோ சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் மை குரூப் ஒன் ரெகுலர் சேவிங் ஹேஸ் க்ரூம் பை மெயின்ஸ் பேப்பர் மீட் டெஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி இன்புட் கைட்ஸ் கிவன் பை யூ அண்ட் அவர் ஃபேக்கல்டிஸ் மேட் மை பேப்பர் கம்ப்ளீட் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் சார். தேங்க்யூ. ஓகேங்களா, அது மாதிரி ஒன்று ஒன்று நம்ம தனித்தனியாக எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இங்கே ஓவராலாக என்ன என்னென்னா